எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய மறைப்பணியாளர் பீடத்தில் திருப்பணியாற்றவும் இறை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருவுளமானீரே. அவரது ஊழியம் உமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வும் திருமகன் மீது தூயாவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக ஏற்படுத்தியுள்ளி அவரது ஒரே குருத்துவம் நிலை பெறவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளே. ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் இறை மக்களை அணிய செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் மனிதரின் மீட்புக்குரிய திருப்பொழியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவரு சாதனங்களால் புத்துயிர் அளிப்பார்கள். மேலும் இவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் உயிரை கையெழுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயன்று உமக்கு தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் என்றும் வெளிப்படுத்தும் சாட்சிகளாய் திகழ்வார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூலகி தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர்வதிப்பவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை போரு. கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி டிவோட்டா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக சவரிமுத்து, சந்தியாக, மேரி, ஜோசப், தமிழ்ச்செல்வன், ஜோதி அம்மாள், ஆரோக்கியசாமி, லூர்து மேரி அம்மாள், ரெஜினா, சவரி அம்மாள், அடைக்கலம், இருதயராஜ், ராஜம், செசிலி என்கின்ற தங்கம்மாள், இவர்கள் அனைவரையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்க உம் திருமொன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர் புனித அர்னால் ஜான்சன், புனித ஜோசப் ப்ரைனாடமஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஓரியதே. ஜபத்தை எல்லாரும் சொல்வோமாக. விண்ணில் இருக்கின்ற தந்தையே, உமது நாம் தூயது என போற்ற பெறுக. உமது அரசு வருகை, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இப்பொழுது தம்பியுடைய ப்ரொவின்ஷியல், அவரும் மறை மாவட்டத்தின் முதன்மை குருவும் ஃபாதர் அம்ப்ரோஸ்,
இவர்தான் இவருக்கு இந்த அழைத்தலுக்கு ஊக்கக்கருவியாக இருந்திருக்கின்றார். இந்த மூன்று பேரும் நம் அனைவர் சார்பிலும் தம்பிக்கு நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இப்பொழுது தெரிவிப்பார். நம் அனைவரும் அந்த நேரத்தில் கரம் ஒளி எழுப்பி அவரை வாழ்த்துவார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பெருவிரக்கமாய், உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் பெருவிரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள ரத்தமனை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதால் உனக்காக பணி செய்து உன்னோடு நான் வா, உணவாகவா என் உயிராகவா, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, நீயாக நான் மாறவா, துணையாக என் வாழ்வில் வா, துணையாக என் வாழ்வில் வா, உனக்காக பணி செய்து உன்னோடு நான் வா, உணவாகவா என் உயிராகவா, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, நீயாக நான் மாறவா, துணையாக என் வாழ்வில் வா, துணையாக என் வாழ்வில் வா. அன்பு செய்து வாழ்வதை உண்மை வழியில் நடப்பதை இறை சாயை பீரரில் காண்பதை நீதிக்காக உழைப்பதை உடைத்து என்னை கொடுப்பதை நினைவாக செய்ய, உரிமை போரில் இணைவதை உன் நினைவாக செய்ய, உணவாகவா உயிராகவா உறவாகவா உடன் வாழவா, உனக்காக பணி செய்து உன்னோடு நான் வா, உணவாகவா என் உயிராகவா, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, அழியாத உறவே ஆன்மீக விருந்தே, நீயாக நான் மாறவா, துணையாக என் வாழ்வில் வா, துணையாக என் வாழ்வில் வா. ஆயர் மேதகு அந்தனிட்டி பட்ட அவர்களே, விக்கர் ஜெனரல் அருத்தந்தை யூஜின் அவர்களே, இறைவார்த்த சபை
ஹைதராபாத் மாநில அதிபர் அரு திரு அந்தனி ஜோசப் அவர்களே, சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் வைஸ் ரைக்டர் அரு திரு சாயராஜ் அவர்களே, கருமண்டபம் பங்கு தந்தை அரு திரு சார்லஸ் அவர்களே, புதிய குரு ஜோ அருண் பிரகாஷ் அவர்களின் சித்தப்பாவும் ஞானத்தந்தையுமாகிய தன்னுடைய குருத்துவ வாழ்வின் வெள்ளி விழாவை கொண்டாடும் அருட்தந்தை அம்ப்ரோஸ் அவர்களே, ஏனைய குருக்களே, கன்னியர்களே, புதிய குரு அருத்தந்தை ஜோ அருணின் பெற்றோரே, உற்றார் உணவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என மாலை வணக்கம். இந்த அருமையான புனிதமான வேளையிலே இறைவன் திருச்சபைக்கும் இறைவார்த்தை சபைக்கும் ஏன் நாம் அனைவருக்குமே ஒரு உன்னதமான ஒரு பரிசை புது குரு ஜோ அருண் பிரகாஷ் வழியாக நமக்கு ஒரு அரும் பெரும் கொடையாக அளித்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு அவரை திருநிலைப்படுத்தி இறைவார்த்தை சபையை பற்றி நம்மிடத்திலே எடுத்து கூறி இறைவார்த்தை சபைக்காக ஜபித்த நமது மேதகு ஆயர் அந்தோனி வட்ட அவர்களுக்கு இறைவார்த்தையின் சபையின் சார்பாக எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓரிரு வார்த்தைகள் நமது புதிய குருவை பற்றி நான் உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நமது புதிய குரு கல்வியிலே அதிக திறன் வாய்ந்தவர், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர், சேவை மனப்பான்மை கொண்டவர், ஆன்மீக வாழ்விலே அதிக அக்கறை காண்பிப்பவர், பாசமாக பழகக்கூடியவர். அவருடைய ஆன்மீக குருவாகிய நான் அவரை பற்றி மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். அவர் தன்னுடைய பயிற்சியை முடித்துவிட்டு திருநெல்வேலிக்கு பிறகு எங்களுடைய வடநாட்டில் உள்ள ப்ராவின்ஸ் வந்து சேவை செய்வார் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் அவருடைய தன்னுடைய குறிக்கோளிலே இவ்வாறு இடைக்கால பயிற்சியை ஜெர்மனி தேசத்திலே சென்று செய்தாரோ அந்த குறிக்கோளிலே ஒற்றை காலிலே நின்று ஜெர்மனிய மொழியை செவனே கற்று அந்த கலாச்சாரத்திலே காலூன்றி அங்குதான் சென்று அந்த தேசத்திற்கு உள்ள அங்கே உள்ள மக்களுக்கு பணிபுரிவேன் என்ற ஒரு குறிக்கோளோடு இருந்து கொண்டு அதிலே சிறிதும் தளராமல் இருந்தார். ஆகவே அவருடைய சேவை சிறக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன், அம்மா அனைவரும் ஆசைப்படுகின்றோம். அவருடைய குருத்துவம் சிறக்க வேண்டும். அவர் தன்னுடைய குருத்துவத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டுவது மட்டுமல்லாமல் நாம் அனைவரின் சார்பாகவும் சிறப்பாக இறைவார்த்தை சபையின் சார்பாகவும் அவருடைய ஜெர்மனி தேசத்தில் உள்ள அவருடைய ப்ரொவின்ஷியல் சுப்பீரியர் அருட்தந்தை மார்டின் யூஃபிங் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கின்ற நாம் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய புது குருவுக்கு உறுதுணையாக இருந்து இறை அழைத்தலை அவருடைய உள்ளத்திலே பதித்து அவரை ஊக்குவித்து அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவரை வழிநடத்திய இன்று தன்னுடைய குருத்துவத்தின் வெள்ளி விழா காணுகின்ற தந்தை அம்ப்ரோஸ் அடிகளாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபாதர். அநேகம் குருக்கள் திருச்சி மறைமாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள், வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள்,
நீங்கள் வந்து எங்களுடைய புது குருவாக்க குருவுக்காக ஜபித்தீர்கள், அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அவளுடைய பயிற்சியிலே நீங்கள் பங்கெடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. இறைவனுக்கு புகழ். உயிரும் மெய்யுமாக இருக்கும் இறைவன், எனக்கு வாழ்வை கொடுத்து என்னை தாளாட்டி சீராட்டி ஒவ்வொரு நாளும் என்னை பேணி காத்து வழிநடத்தி வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வித் டீப் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் கிராட்டிடியூட் I would like to express my heartfelt thanks to our most reverend Dr. Anthony Devota, Bishop of Trichy, on this graceful occasion of my priestly ordination. In a very special way, you, most beloved Bishop, interceded God's choicest blessings and graces upon me. Once again, dear Bishop, I sincerely thank you very much from the bottom of my heart for your love and concern towards me and my family members. As a token of our love, on behalf of our family members, my father will felicitate you with a shawl and a small gift. வாழ்வையும் உயிரையும் தன்னுடைய இரத்தத்தையும் எனக்கு கொடுத்து என்னை உலகருக்கு அறிமுகப்படுத்திய எனக்காக அள்ளும் பகலும் அன்போடு உழைத்த என்னுடைய அப்பா அம்மாவிற்கு இத்தருணத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பாக என்னுடைய தம்பி குடும்பத்திற்கும் அத்தை குடும்பத்திற்கும் எனது இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருத்துவ பயிற்சியாளராகவும் ஆசிரியராகவும் ஆன்மீக குருவாகவும் இருந்த பேரருள் தந்தை டி சேவியர் எஸ்விடி, ப்ரொவின்ஷியல் ஆஃப் சென்ட்ரல் இந்தியன் ப்ராவின்ஸ், அவர்களுக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடையை போத்தி மகிழ்ச்சியுடன் கௌரவிக்கின்றோம். பயிற்சி காலத்தில் எனக்கு ஊக்கம் கொடுத்து மறைப்பணி அனுபவங்களுக்காக என்னை நியமித்த பேரருள் தந்தை அந்தோனி ஜோசப் எஸ்விடி, ப்ரொவின்ஷியல் ஆஃப் இந்தியா ஹைதராபாத் ப்ராவின்ஸ், அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கூறி இந்த பொன்னாடையை போத்தி மகிழ்விக்கின்றோம். எனக்கு வழிகாட்டியாகவும் அதிபர் தந்தையாகவும் இருந்த அருள் தந்தை சேசி எஸ் வீடி அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். மறைப்பணி பயிற்சி பெறும் காலத்தில் பயிற்சியாளராக இருந்த அருள் தந்தை ஏ ஜோ எஸ் வீடி, அதிபர் தந்தை வாடிப்பட்டி அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். அருள் தந்தை சாந்த்ராஜ் எஸ் வீடி, அதிபர் தந்தை புனித சார்லஸ் குறும்பணம் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கின்றோம். திருச்சி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை டி யூஜின் அவர்களுக்கும் மற்றும் அருள் தந்தை சூசை அலங்காரம் அவர்களுக்கும் மற்றும் அருள் தந்தை கே தேவராஜ் அவர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்களுடைய பாசமிகு கருமண்டபம் குணமளிக்கும் மாத ஆலயத்தின் பங்கு தந்தை அருள் திரு கே சார்லஸ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். நம்முடைய பாசமிகு தூய மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தை அருள் திரு சகாயராஜ் அவர்களுக்கும் மற்றும் அருள் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்து இருக்கின்ற பாசத்திற்குரிய அருள் தந்தை அந்துவான் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் குடும்பத்திற்கு ஆன்மீக குருவாக இருக்கின்ற அருள் தந்தை மனோகர் தாஸ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்து இருக்கும் அருள் தந்தை ஜூலியன் அவர்களுக்கும் மற்றும் நம் அனைவரையும் மெல்லிசையால் பாடி ஜெபிக்க வைத்த பாடகர் குழுவிற்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் பாசமிகு அருள் தந்தை சேசு நேசக்கரங்கள் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். என்னுடைய மாமாவின் மகன் அருள் தந்தை ரொனால்டு ரிச்சர்ட் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்றார். அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றோம். என்றும் எங்கள் குடும்பத்திற்கு வழிகாட்டியாகவும்
மற்றும் ஆன்மீக குருவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருள் தந்தை எஸ் ஆர் அந்தோணிசாமி அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி எங்களது நன்றியை பதிவு செய்கின்றோம். இங்கு வருகை தந்துள்ள அனைத்து இறைவார்த்தை சபை குருக்களுக்கும் என்னுடைய சிறப்பான விதத்திலும் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு வருகை தந்துள்ள திருச்சி மறைமாவட்ட குருக்களுக்கும் மற்ற மறைமாவட்ட குருக்களுக்கும் துறவர அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக இக்கொண்டாட்ட நிகழ்விற்கு பயிற்சி அளித்த அருள் தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கும் அருள் தந்தை வில்சன் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் கருமண்டபம் மற்றும் மேலப்புதிர் பங்கு மக்களுக்கும் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கும் நண்பர்களுக்கும் இருகரம் குவித்து சிறப்பான விதத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஆனால் எல்லாருக்கும் முதலாவதாக இருக்கும் என்னுடைய சித்தப்பாவும் ஞான தந்தையாகவும் இருக்கின்ற அருள் தந்தை எஸ் அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்களுக்கு கோடான கோடியை இத்தருணத்தில் நன்றியாக நான் சமர்ப்பிக்கின்றேன். வார்த்தைகள் அவர்களுக்கு போதாது. ஏனென்றால் அவர்கள் எனக்காக ஜெபிக்காமல் இருந்த நாளே கிடையாது. இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் என்றும் அவரோடு பற்றுறுதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் சிறிய வயதிலிருந்தே என்னை இயேசுவின் அன்பினால் வளர்த்த என்னுடைய சித்தப்பாவிற்கு இத்தருணத்தில் சிறப்பான விதத்தில் இதயம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து நானே இந்த பொன்னாடையை போத்தி அவர்களை கௌரவிக்கின்றேன். ஜெபிப்போமாக. இறைவாவுமுடைய மறைப்பணியாளருக்கு மக்களாய நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுத்த உட்கொண்ட திருவுணவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய இந்த மறைப்பணியாளர் அவர் செய்கின்ற பணியில் நீர் அவரோடு நிலைத்திருந்து அவருக்கு உமது அருளையும் ஆற்றலையும் தொடர்ந்து தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புதிய குரு நம் அனைவருக்கும் தனது முதல் ஆசிரியை இப்பொழுது வழங்குகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.